ராணிப்பேட்டை மாவட்டம் மாலாஜாப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ படவேட்டம்மன் கோவிலின் 45 ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் 1500 பால் குடங்களை எடுத்து வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக பாலாற்றங்கரையில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வடிவிலான கரகத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து 3 கிலோமீட்டர் தூரம் பால் குடங்களை எடுத்து பக்தர்கள் ஊர்வலமாக வந்தனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் புத்து மாரியம்மன் கோவில் ஆடி சடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். குறிஞ்சிப்பாடி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் செடல் போட்டுக்கொண்டு அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையில் ஸ்நேகவள்ளி அம்மன் உடனுறை ஆதி ரத்தினேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. ஸ்நேகவள்ளி தாயார் சிவனை மணக்கும் நிகழ்வை திரளான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தண்டலை கிராமத்தில் பிரசித்தி பெற்ற சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவிலுக்கு பால்குடம் எடுத்து வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கள்ளக்குறிச்சி நகரை ஒட்டியுள்ள கோமுகி ஆற்றங்கரையிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தண்டலை கிராமத்திற்கு பால்குடம் எடுத்து பக்தர்கள் நடந்து வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தின் 4வது வெள்ளியை முன்னிட்டு திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நெய் விளக்கு ஏற்றி பால் குடம் எடுத்து தீச்சட்டி ஏந்தி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மாவட்டம் மானூர் அடுத்த மொரட்டாண்டியில் அமைந்துள்ள 72 அடி உயர ஸ்ரீ மகா பாதாள பிரத்யங்கிரா காளி கோவிலுக்கு 1008 மஞ்சள் குடங்களை எடுத்து காளிக்கு மிகவும் பிடித்த நீல நிற ஆடையில் பக்தர்கள் ஊர்வலமாக வந்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.